ஒருவரது வளர்ச்சியை வீழ்த்துபவன் காலனிடம் நெருங்குகிறான் ஒருவரது வளர்ச்சியை வாழ்த்துபவன் கடவுளிடம் நெருங்குகிறான் நீ யாரை நெருங்குகிறாய் என்று நீயே நிர்மாணித்துக் கொள் அன்பால் இவ்வுலகையே தன் வசமாக்க முடியும் என்று வாழ்ந்து நிரூபித்த இயேசு கிறிஸ்துவிற்கு உரித்தான கிறிஸ்துமஸும் ஏழு மலையானுக்கு உரித்தான வைகுண்ட ஏகாதசியும் இணைந்த இந்த நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்தியசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நம ஸ்ரீ மாத்ரே நம அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் நாங்க என்னதான் வாஸ்துப்படி எங்க வீட்டை மாத்தினாலும் நியூமராலஜி படி பேர எல்லாத்தையும் மாத்தினாலும் கூட இந்த கிரகம் கிரக பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது எங்களையும் அறியாம எங்க மனசுல வந்து ஒரு பயம் வருது சார் இரண்டாயிரத்தி இருபது எங்களை வெந்து நூடுல்ஸ் ஆக்கிடுச்சு அடுத்த வருடமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லார் மனசுலயும் இருக்கு இப்போ இப்ப வரப்போற சனி பெயர்ச்சி பயத்தை உங்களுடைய பிரணவ வாஸ்து போக்குமா நிச்சயமா இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உங்களால் எவ்வளவு அனுபவித்து கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியு அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை இப்போது ஒரு குறிப்பிட்ட காலமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரக பயிற்சிகளுடைய தாக்கம் மக்களிடத்துல ரொம்பவே அதிகமாக பரவி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாக்கணும் இப்போது கிரகங்கள் அதில் முக்கியமாக சனிப்பயிற்சின்னு வந்துட்டாலே மக்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஏன் பயப்படுறாங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்றதே புரியலை முதல்ல சனி பகவான் அப்படின்னா யாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் நம்மளை நெருங்கும் பொழுது தண்டனை கொடுப்பாரா அவர் தண்டனை கொடுப்பவரா என்பதையும் நாம புரிஞ்சு கொள்ளணும் அதாவதுமா நம்மளுடைய வார்த்தை பிரயோகத்துல நாம விதி விதின்னு ஒன்று பயன்படுத்துவோம் அந்த விதியை குறிப்பவன் தான் சனி பகவான் அதாவது நம்மளுடைய செய்த செயல்பாடுகளுடைய வெளிப்பாடு தான் அந்த சனி அதாவது இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அது நன்மையாக இருந்தாலும் அது நன்மையாக தருகிறார் தீமையாக இருந்தாலும் அது தீமையாக தருகிறார் நம்மளுடைய பிறவியினுடைய தன்மையினுடைய ஒட்டுமொத்த பலனை யார் நீ யார் உன் தன்மை என்ன என்பதை வெளிப்படுத்துவதே வந்து சனி பகவானுடைய குணங்கள் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த விதி என்ற கிரகத்தோடு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விதி என்ற சனி கிரகத்தோடு வாழ்வில் சிறப்பை கொடுக்கக்கூடிய சுப கிரக காரகத்துவம் சேரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில எந்த பயிற்சிகள் எடுத்துக்கொண்டாலும் அது நல்ல பயிற்சியாகவே அமைந்துவிடும் ஒரே அதே சமயத்தில் இந்த சனி பகவானோடு பாப கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது அவருக்கு எல்லா பயிற்சிகளும் தவறாகவே அமைகிறது என்பதுதான் இங்கு உண்மையாகிறது அப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சனி அப்படின்றவர் ஏன் பகையாகிறார் அப்படின்னா இன்னைக்கு உங்களால ஒரு உயிர் துன்புறுத்தப்படுகிறது நீ வந்து ஒரு உயிரை வந்து அபாண்டமா நம்ம கொண்டிருக்கிறோம் அபாண்டமா நம்ம வந்து ஒரு உயிரை வந்து ரொம்ப பாடாப்படுத்துறோம்னா நம்மளுடைய எல்லா தவறுகளையும் சேர்த்து வைத்து நமக்கு பிரதிபலிப்பவர் அவர்தான் அவர் மேல எந்த தவறுமே கிடையாது இறைவனை குறை சொல்லியும் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது நாம் செய்த விதிப்பயனை இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் அழுவதற்கும் நான் அடிக்கடி சொல்வேன் நீ அழுதுகிறாய் என்றாலும் அதற்கு நீயே காரணம் நீ சிரிக்கிறாய் என்றாலும் அதற்கு நீயே தான் காரணம் இதற்கு வந்து சனி பகவான் எவ்விதத்திலும் பொறுப்பேற்க மாட்டார் சார் இருந்தாலும் நன்மை கூட விதி எங்களை அதாவது இந்த விதி வீதியில் கொண்டு வந்து விடுவதற்கும் நாம் செய்த பாப புண்ணியமே இங்கு காரணமாக அமைகிறது அப்போ யாருக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கை இந்த சனியினுடைய தன்மை அறிந்து நாம் தர்மத்தை செய்ய வேண்டுமா இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இப்ப ஏழரை நெருங்கும் காலத்துல தான் திருநள்ளாறுல கூட்டம் இருக்கு ஏழரை சனி நெருங்கும் பொழுதுதான் சனி பகவானே யோசிச்சு பார்க்கறாங்க ஆனா சனி சொல்வது என்ன ஜாதகம் சொல்வது என்ன ஒரு ஜோதிடம் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விதிப்பயன் கெட்டிருக்குன்னா எதனால் அந்த விதிப்பயன் கெட்டிருக்கிறது நான் என்ன பாவத்தை செய்திருக்கிறேன் அதற்கு நான் என்ன புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியம் செய்வது என்பது சனியோடு குரு சேர்க்கை சோ சனி குரு என்பது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் குருவையும் இணைவது அவ்வளோ ஒரு சிறப்பு ஸோ இந்த புண்ணியத்தை சார்ந்த குரு கிரகம் தான் நமக்கு வந்து பரிகார கிரகமாக வருகிறது அப்ப நம்ம ஒவ்வொரு நிமித்தமும் பரிகாரம் எப்படி செய்கிறோம்னா இன்னைக்கு வழிபாடுகளாக அது மாறிவிட்டது ஸோ வழிபாட்டில் முன்னாடி தர்மம் இருக்கணும் அந்த தர்மத்தை முடித்ததற்கு பிறகு உன்னுடைய வழிபாடு இருக்கும் பொழுது அதற்கு பலன் உண்டு என்பதை தான் ஒன்பதாம் பாவம் சொல்கிறது ஆனால் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் தர்மத்தை விட்டுறோம் நல்லா பாருங்க நெருங்கும் பொழுது தான் போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக ஏழரை நடக்கிறப்ப தான் அன்னதானம் பண்ணுவாங்க ஏன் அது இவ்வளோ நாள் இருந்துச்சு அந்த அன்னதானத்தை பண்ணியிருக்கலாமே இவ்வளோ நாள் இருந்தத ஏழைகளுக்கெல்லாம் செஞ்சிருக்கலாமே உளுந்த தானம் கொடுத்துருக்கலாமே நல்லெண்ணெய் தானம் கொடுத்துருக்கலாமே நூறு விளக்கு போட்டிருக்கலாமே கரெக்டாக சனி பகவான் வந்து உங்களை நெருங்கும்பொழுதான் அது பண்ணணுமா அது பண்ணி பிரயோஜனம் இல்லை நான் சொல்கிறேன் ஏழரை சனி வந்து உங்களை நெருங்கும் பொழுது அன்னைக்கு நீங்கள் விழுந்து விழுந்து சனி பகவானுடைய ஆலயத்தை

பற்றி எண்ணுபவனோ இறந்த காலத்தை பற்றி அடிக்கடி கேட்பவனோ வாழ்க்கையில் முன்னேறியதாக நான் பார்த்ததில்லை இறந்த காலத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் இறந்த காலத்தினுடைய என்னுடைய பலன் என்ன அதுக்கு நான் என்ன மாற்று வழி செய்ய வேண்டும் நான் என்ன புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று தேடுபவனே வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறார் அப்போ அந்த இறந்த காலத்தில் பாதகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் எல்லா சனி பயிற்சியிலுமே ஒருத்தன் கஷ்டப்படுறான்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா முதல் விஷயம் சனியோடு செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறது இந்த சனியோடு செவ்வாய் தொடர்பு யாருடைய ஜாதகத்தில் இருந்து இருந்தாலும் அவருக்கு எல்லா பயிற்சியும் போராட்டமாகவே இருக்கிறது என்பதை அவர் உணர்வார்கள் இரண்டாவது விஷயம் சனி பகவானோடு கேது ஸோ இந்த சனியோடு கேது சேரும் பொழுது அவருடைய விதியே முழுவதும் முடக்கப்படுகிறது ஸோ இந்த கிரக அமைப்பு பெற்றவர்களுக்கு பெரும்பாலும் குரு பகவான் நீசமாக இருப்பதும் நாம் தெளிந்து கொள்ளலாம் அப்ப குரு நீசமானாலே சனி கேது சேர்க்கை பெற்றவர்களுக்கு பரிகாரத்தினுடைய பலிதம் குறைகிறது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சனியோடு சூரியன் ஸோ இப்போ ஒவ்வொரு சனி பகவானுக்கும் பகை கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது அந்த கிரகத்திற்கு செய்யக்கூடிய தவறுகளை நாம் செய்து அந்த சனி பகவான் பாதிப்படைந்திருக்கிறார் அப்ப கோச்சாரத்துல அந்த சனி வந்து தொடும் பொழுது நம்ம பகை கிரக சேர்க்கையில் பிறவி பயன் வாங்கி வந்திருக்கோம் இல்லையா அந்த கொடுப்பினை வந்து கோச்சாரத்துல வந்து கொடுத்து விடும் நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதை கொடுக்குது காலம் அறிந்து அப்ப நல்லது செஞ்சா நல்லதை கொடுக்கும் கெட்டது செஞ்சா கெட்டதை கொடுக்கும் இதை எப்படி மாற்ற முடியும் அப்ப விதி பயன் வாங்கி வந்துட்டு அதுதான் பிக்ஸ்டா அதை மாத்தவே முடியாதா அப்படின்னா மாத்திரத்துக்கு தாமா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினா யாருன்னா குரு அப்போ ஒரு மனிதனுக்கு இளமையிலிருந்து நல்ல தாய் நல்ல தந்தை நல்ல குரு எப்படியாவது பலத்தோடு பிடித்து விட்டானாயின் அவன் சனி பகவானை வெல்பவன் ஆகிறான் அப்போ இந்த சனியை வெல்லணும்னா நம்ம குருவை பிடிக்கணும் குருனா யாருன்னா நமக்கு வாழ்க்கையில வெல்விஷரா தான் குரு அவங்க சொல் கேட்கணும் யாரு கேட்கிறா கேட்கறது கிடையாது அப்ப வாழ்க்கையில நிறைய தர்மங்கள் நமக்கு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு யார் கேட்கிறா இல்ல இப்போ அந்த சனி பகவான் சனி பயிற்சினா அந்த ஏழு நாள் மட்டும்தான் சனி பகவான் கோயில கூட்டம் சனினா யாருன்னா ஒரு தர்ம கடவுள் தர்மத்தை செய்ய நான் உன்னை விட்டு விட்டுறேன்னு சொல்றாரு யார் கேட்கிறா இல்லவே இல்ல சரிங்களா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தெய்வத்திற்கு கைங்கரியம் நீ ஆயிரம் பூமாலைகளை சூடுவதை விட ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய் தெய்வம் வந்து நீ கூப்பிடவே நான் உன் பக்கத்துல வந்து நிற்கும் சனி சொல்வது அதுதான் சரிங்களா சரிங்க சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி விதி கர்மா இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னாடி செய்யற அந்த நற்பலன்கள் தீய பழங்கள் இதை பேஸ் பண்ணிதான் இருக்கும் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க ஏழர சனி ஆகட்டும் போயிடுச்சு அஷ்டம சனி வந்துட்டு போயிடுச்சு அதாஷ்டம சனி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு சார் ஆனா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததா அப்படின்னு பார்த்தாக்க அது தீரவே மாட்டேங்குது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கும் அவங்க ஒண்ணுமே நல்லது பண்ணலன்னு அர்த்தம் எது வந்தும் அவங்களுக்கு மாற்றம் கிடைக்கலன்னா அவங்க வாழ்க்கையில எந்த விதத்திலுமே நல்லது செய்யவில்லை என்று அர்த்தம் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் லாஜிக் இன்னைக்கு நீ என்ன கொடுக்கறாயோ அதுதான் பெறுகிறாய் அது ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா ஒரு விதிப்பயன் அப்படின்றது நமக்கு பிறப்பு ஜாதகத்தில் வாங்கி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஜோதிடரையோ ஒரு என்னை போல ஒரு வாஸ்து நிபுணர் நானும் ஜோதிடர் தான் எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா உன்னுடைய விதிப்பயன் நீ யார் அப்படின்றத அவரை உணர வச்சு அவருக்கு ஏதாவது அதாவது வாழ்க்கையில கடை கோடியில் இருக்கக்கூடிய

கிழக்கு கிழக்கு ரொம்ப அகலம் வந்து கம்மி இருபதுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு சரிங்கம்மா சில பேர் ஈசானியத்தை ஒட்டி தான் அந்த வாசல் வைக்கிறாங்க சில பேர் மத்திய பகுதியில் வைக்கிறாங்க சரிங்கம்மா அது அது ஒண்ணு கேட்டுக்கணும் சரி ஹாலில் வாயு மூலையில பூஜை வைக்கலாமா சரிங்கம்மா ஓகே இப்போ எனக்கு எனக்கு வந்து தனுசு ராசி ஓகே என்னோட ஒய்ஃபுக்கு வந்து மகர ராசி சரிங்கம்மா ஓகே இப்போ இப்ப நீங்க வீடு கட்டிட்டீங்களா இல்ல கட்ட போறீங்களா கட்ட போறோம் கட்ட போறீங்க அதாவது நீங்க பூஜை அறை அப்படின்றது கம்பல்சரி ஒன்றும் வடமேற்கில் வைக்கலாம் அப்படி இல்லனா வந்து தென்கிழக்கில் வைக்கலாம் இப்போ வடகிழக்கு ஹாலாக அமையும் பட்சத்தில் அதை அறையாக தடுக்காமல் அந்த ஹாலுக்கு வடமேற்கில் நீங்க நீங்கள் கட்டாயமாக பூஜை அறை அப்படின்றது வைக்கலாம் அறையாக இல்லாம சாதாரணமாக ஒரு ஷெல்ஃப்ல கூட நீங்க வைத்து வழிபட்டிங்கன்னா அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நூறு மடங்கு இருக்கும் இதில் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா நீங்க வைக்கிற செல்ஃபுக்கு பின்னாடி வந்து கழிவறை இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று பூஜையறை அமைப்பதற்கு ராசியோ நட்சத்திரமோ தேவையில்லை கிழக்கு சார்ந்த வீட்டில் வாழ்பவர்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பம் இந்த கும்ப ராசிக்கும் கிழக்கு சார்ந்த விஷயத்துக்கும் கண்டிப்பாக நல்ல தொடர்பு இருக்காது அதனால மற்ற ராசிக்காரர்கள் தாராளமாக கிழக்கு சார்ந்த வீட பார்த்துக்கலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி அமைக்கும்பொழுது கட்டாயமா தலைவாசலுக்கு எதிர்த்தாப்ளையே அதாவது தண்ணீர் தொட்டி மேலே ஏறி தலைவாசல் வந்து நுழையிற மாதிரி இருக்க வேண்டாம் அதற்கு மாற்றாக வேற ஏதாவது வழி செய்ய முடியுமான்றதை பார்த்து வீடியோ அமைத்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க

சரி அதாவதுமா வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமேஸ்வரம் அப்படின்றது பித்ருக்களுக்கு நல்ல அன்னம் நம்மளுடைய அண்ணம் தான் நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரரை வழிபடணும் என்பது நிதர்சன உண்மை நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரம்பரை ரீதியாகவே அந்த மனையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல நம்ம அந்த மனையை விட்டு விலகுவதுதான் நல்லது அதை விட்டுட்டு வேற நல்ல மனை வாங்கி நீங்க வந்து வாசம் செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த நிலையிலிருந்து நீங்க விடுதலை பெறணும்னா மதுரைக்கு அருகாமையில் மடப்புறம் காளி அப்படின்னு ஒரு அம்பிகை இருக்காங்க அவங்க சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு தருவாங்க அந்த அம்பிகையை அம்மாவாசையில் போயிட்டு வழிபடுங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா சொல்லுங்க கிழக்கு பார்த்த வீடு சார் சரி

அந்த வடக்கு சுவர வடமேற்கு கழிவரை நடக்கும் அது மிகப்பெரிய தப்புமா சரியா ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆயில்ய நட்சத்திரத்துல இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வீட்டுக்குள்ள எடுத்து வரணும் அப்படின்றதுக்கான முயற்சி எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் சார் பேசும்போது நீங்க சொன்னீங்க பிரச்சனைன்னு உங்ககிட்ட வரவங்க எல்லோருடைய ஜாதகத்துல எங்கயாவது சின்னதா ஒரு நல்ல விஷயம் இருக்கான்னு தேடி பார்ப்பேன் அதை வச்சு அவங்க வாழ்க்கையை மாற்றுவேன் மாற்ற ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க சார் பத்து பேருக்கு வந்து தீமை செஞ்சுட்டு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணா வாழ்க்கை மாறுமா கொன்னா பாவம் எப்படி எப்படி முடியும் அதாவது பேருக்கு நம்ம வந்து பாபம் பேருக்கு அந்த பாபத்துக்கான நம்ம செய்யும் பொழுது கட்டாயமா அந்த வினையிலிருந்து அவர் ஒரு படி இறங்குவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரிங்களா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சனியோடு செவ்வாய் தொடர்பாக இருக்கிறது அப்படின்னா அவங்க வந்து மாமிசம் புசித்தல்ல ரொம்ப இருப்பாங்க மாமிசம் எந்த அளவுக்கு நம்ம புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்மவினையும் இப்போ செய்யற கர்ம வினையும் சேர்ந்தவர்களுக்கு தாமதத்தை கொடுக்கிறது செவ்வாய் சனி செவ்வாய் கேது இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா கர்ம வினையிலிருந்து ஒரு மனிதன் விலகுவதற்கு முதல்ல இப்போ அதிகமாக ஒருத்தருக்கு கர்மவினையுடைய தாக்கம் இருக்குன்னா அவருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ற ஸ்டெப்பே முதல்ல உயிர்களை புசிக்கிறதை நிறுத்துங்கள் என்பதுதான் முதற்கட்டமான ஒரு விஷயம் ஸோ பல உயிர்களை நம்ம புசிக்கிறது பல உயிர்களை கொள்றதை நம்ம விட்டுட்டாலே நம்ம கர்ம வினையிலிருந்து நமக்கு இருக்கும் பட்சத்தில் நிறைய அதை கர்மவினை குறைவாக இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதிகமாக இருக்கவர்களுக்கு முதல்ல காட்டுவது இந்த ஜென்மால எந்த உயிரையும் துன்புறுத்தாதீர்கள் என்பது முதல் விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னா குரு இந்த குரு சொல்வது வந்து தர்மம் சோ முடிந்தவரை உங்களால் என்றவரை வரை இந்த கண்டிப்பா சனிக்காரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பை அல்பவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க சனிக்காரகம் வீட்டுடைய காவலாளி இருக்காங்க இல்லையா இவங்க சனிக்காரகம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க நமக்கு அடிமையாக இருப்பவர்கள் அனைவருமே சனியினுடைய காரகம் ஸோ அவர்களை நம்ம நல்லா கவனித்தாலே சனி பகவானோடு இங்கே சுக்கரன் வந்து கனெக்ட் ஆகிறார் அதுபோல மனைவியை நன்றாக மதிக்க தெரிந்து கொள் மனைவியிடம் நல்ல செயல்களை நீங்க செய்யுங்க மனைவி கையால் எல்லாத்தையுமே செஞ்சீங்கன்னா இங்கே வந்து சனி சுக்கரன் குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது என்பது இரண்டாவது கட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம

இருக்கிறதோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஏழரை உறுதி சரிங்களா ரெண்டாவது விஷயம் வடகிழக்கில் கழிவு நீர் தொட்டி கழிவறை இருக்கிறதா அங்கு வந்து கட்டாயமா சனி பகவானுடைய ஆட்டம் அதாவது அங்க வீட்டில் செய்கிற எண்ணங்கள் எல்லாம் தப்பா இருக்கும் தப்பா இருக்கும் பொழுது அவங்க தப்பா தான் செயல்படுவாங்க அதே போல வந்து தென்மேற்கு இந்த தென்மேற்கு அது போல வந்து பள்ளமோ அல்லது கிணறோ கழிவறையா இருக்கிறதா அது வந்து ஸ்டார்ட் நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நீங்களே ஒரு விஷயத்தை கேட்டீங்க கோவிலுக்கு போகும்பொழுது விபத்து நடக்குது ஏன் அந்த இறைவன் காப்பாத்தலைன்னு ஒரு விஷயத்தில் நீங்க கேட்டிருந்தீங்க அதை நான் கவனிச்சேன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா கரு கலைத்தல் ஒண்ணு இருக்கு சரியா அந்த சிசு கலைத்தல் வீட்டோடைய மனையில இறந்த சிசுவை புதைப்பது இறந்த விலங்குகளை புதைப்பது கோவில் சொத்துக்களுக்கு சரியாக வரி செலுத்தாமல் அந்த இடத்தில் வாசம் செய்பவர்கள் நிச்சயமாக ஆலயங்களுக்கு புறப்படும் விபத்து நடக்கும் சரிங்களா அதனால இந்த தவறுகள் சிசு கலைத்தல் தான் இந்த உலகத்திலே பெரிய தப்பு இந்த தவறுகள் எந்த வீட்டில் அதிகமாக நடந்திருக்கிறதோ அந்த வீட்டில் ஆலய வழிபாடும் சரி ஆலய வழிபாட்டுக்கு போயிட்டு வந்தவங்களும் சரி விபத்தில் இறக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சரிங்களா அதனால இதுக்கும் இறைவனுக்கும் எவ்விதத்திலும் தொடர்பு இல்லை நாம் செய்த வினையே இறை வழிபாட்டின் பொழுது தண்டனையை வழங்குகிறது நாம் செய்த கர்ம வினையே இறைவனை நெருங்கும் பொழுது வந்து நிற்கிறது நிறைய பேர் கடவுளுக்கு போனா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிடுறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீ கடவுளிடம் போகும் முன் செய்த வினை முன் வந்து நிற்கும் அந்த வினையை நீ ஒரு நிமிஷமா இருந்தாலும் அனுபவிச்சுட்டு தான் நீ கடவுள்கிட்ட நெருங்கிய ஆகணுமே தவிர கடவுள் உடனே நீ கொழப்பண்ணிடியப்பா என்கிட்ட வந்துட்டியா நான் உன்னை காப்பாத்திட்டேன்னு எந்த கடவுளுமே சொல்லாது புரியுது வினையுடைய பயனை நாங்கள் அனுபவிச்சதுக்கப்புறம் எதுக்கு சார் கடவுள் கிட்ட போகணும் வினையுடைய பயனை வந்து தீர்க்கணும் இப்ப நான் வந்து பத்து உயிரை கொன்னு இருக்கேன்னா பத்து உயிரை காப்பாற்றி வாழ்த்தணும் சரிங்களா அப்போ அதனுடைய தன்மை நமக்கு குறைஞ்சிடும் இப்ப எனக்கு குழந்தையே இல்ல அப்படின்னா பத்து குழந்தை நம்ம தத்தெடுத்து வளர்ப்பதனால அந்த இறைவன் சேருவதற்கு வழி இருக்கிறது அப்ப எனக்கு குழந்தை இல்லைன்னா யாருக்கும் பார்க்க மாட்டேன் எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படியே போயிடுறனு போயிடக்கூடாது சரி இறைவனை மிஞ்சியது ஜாதகம் கர்மா அப்படின்னு சொல்றீங்களா இறைவனை மிஞ்சியது ஜாதகம் கர்மா தான் இல்லைன்னே சொல்லல ஆனா முக்கியமான விஷயம் தர்மத்தை செய்தால் இறைவனை அடைவது உறுதி வாழ்க்கையில மாற்றம் என்பது உறுதி என்பதை தான் நான் இங்க சொல்ல வரேன் இப்ப தர்மம் செஞ்சு நல்ல காரியம் செய்யறோம் எங்களுடைய கர்மா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு நற்பலன்களை தரும் அப்புறம் எதற்கு இறைவன் நிச்சயமா கர்மா தானே கர்மாவை தீர்க்கிறது தானே நமக்கு இறைவனே சொல்றோம் இப்போ வந்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நகர்வு போகணும்னா கண்டிப்பா அங்கே இறை வழிபாடு நமக்கு முக்கியம் ஏன்னா இறைவன் வந்து குருவினுடைய அம்சம் வெற்றின்றது ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் இல்லையா அந்த வெற்றின்னு கிடைக்கணும்னா இங்க கர்மா என்றது தீர்க்கப்படணும் கர்மா தீர்த்தாதான் அங்கே வெற்றி அப்போ நம்மளுடைய வினைகளை நம்ம தர்மத்தின் வாயிலாக செய்யும் பொழுது நமக்கு இறைவனை நம்ம போறோம் போகலாம் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வெற்றி இறைவன் நம்மிடத்தில் தர்மம் எங்கு இருக்கிறதோ அங்கே நான் இருக்கிறேன் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் இல்லைங்களா எந்த ஜீவராசி களையும் தன் ஜீவராசி போல் எண்ணுபவன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் பரமாத்மா சொல்றார் இல்லையா ஆத்மா இங்க இருக்குது பரமாத்மா இங்க இருக்கார் இறைவன் உன்னுள்ளே தான் இருக்கார் அந்த நீ வச்சுக்கிறதும் வைத்து கொள்ளாததும் நீ நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்தது இறைவன் வந்து எல்லா இடத்திலும் இருக்காங்கன்னு நீங்க தானே ஒருமுறை முறை என்கிட்டயே கேட்டிருக்கீங்க ஸோ எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கும் பொழுது நீ செய்யக்கூடிய தவறுகளை வைத்து தான் உன்னிடத்தில் இருக்கிறாரா இல்லை என்று புரிந்து கொள்ள முடியும் நீ தவறுகள் செய்கிறாய் என்றால் இனி இறைவனை தேடிப்போ நீ நல்லது மட்டுமே செய்கிறாய் என்றால் இறைவன் உன்னிடத்திலே இருக்கா என்பதை முடிவு பண்ணிக்கோங்க அகம் பிரம்மாஸ்மின் அழகான தத்துவத்திற்கு விளக்கம் கொடுத்தீங்க சார் சரி இப்ப நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க நிச்சயமா நான் மீண்டும் சொல்றேன் ஒரு மனை நிச்சயமா நல்லபடியாக இருந்துட்டா நல்லா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனியோடு குரு சனியோடு சுக்கரன் சனியோடு புதன் இந்த கிரக சேர்க்கை தொடர்பு செவ்வாய் பாப தொடர்புகள் இல்லாத பட்சத்தில் அது புண்ணிய தர்மத்தை செய்த ஜாதகம் அது வாழ்க்கையில் ஜாதகத்தையே பார்க்காது இப்படிப்பட்ட தன்மையில வீடு அமையும் பட்சத்தில் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப என்ன பண்ணும்னா தென்கிழக்கு சரியணும் தென்கிழக்கு சரினா என்னன்னா தென்கிழக்கில் சமையலறை இருக்கணும் தென்கிழக்கில் கழிவறை கழிவு நீர் தொட்டியோ பல்லமோ இருக்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்றேன் வடகிழக்கு கவனிக்கணும் ஒரு ஜாதகத்தில் குரு வழி என்றால் அந்த இடத்துல வந்து வடகிழக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் குரு சிறப்பாகிறார் அதுக்கப்புறம் புதனும் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா வட மேற்குல கழிவறைய வடக்கு சார்ந்து வீட்டோடு இணைச்சி கட்டிடக்கூடாது இந்த மூணு விஷயம் ஒரு வீட்டில் சரியா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க பண்ற தெய்வ வழிபாடு நூறு சதவீதம் பளிக்கும் எப்படி அந்த பழிக்கும் உள்ளவருடைய எண்ணமும் செயலும் தெய்வத்தையும் தர்மத்தையும் பின்பற்றியே பின்பற்றிய வெளிப்பாடு கட்டாயமாக அவருக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் என் அனுபவ உண்மை எப்போதும் ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் வாழ்க்கை தானா செழிக்கும் அப்படின்னு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா நேர்களே அடியேன் வாஸ்து ரீதியாகவும் வாஸ்துவை வைத்து ஜோதிட பரிகாரங்கள் மூலம் உங்களுக்கு தீர்வை கொடுத்து வருகிறேன் அதனால் அடியேனே சந்திக்கணுன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நிறைய பேர் ஜோதிடம் மட்டும் கேட்குறீங்க என்கிட்ட அது இல்லை ஒரு ஜோதிட விஷயத்தை நீங்கள் கணித்து உங்களுடைய கர்மாவை வெற்றி பெறணும் அப்படின்னா வாஸ்தும் நீங்கள் இருக்கிற இடமும் நிச்சயமாக முக்கியம் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து தான் எங்களுடைய வாழ்க்கையில் பரிகார வெற்றியை நான் உங்களுக்கு தர முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்கிறவங்க கம்பல்சரி வாஸ்துவோட தான் பார்க்கணும் என்பதுதான் உறுதியான விஷயம் மேலும் அடுத்த வாரம் நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்